ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் ஜெயசங்கர ஒரு பரம ஏழை இருந்தார் தினமும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுற நிலையில் இருந்தார் அவருக்கு பெரியவாளோட மகத்துவத்தை பற்றியோ அந்த எளிய உருவத்தோட கருணையை பற்றியோ எதுவுமே தெரியாது ஆனால் பெரியவா இருந்த முகாமுக்கு தினமும் ரெண்டு வேளையும் வந்து வயிறார சாப்பிட்டுட்டு போவார் பெரியவா அந்த கிராமத்தை விட்டு கிளம்பினதும் பழையபடி பசி அவரை வாட்ட ஆரம்பிச்சது குடும்பத்தில் நாலஞ்சு உருப்படிகள் என்ன பண்ணுறது இனிமே வாழ வழியே தெரியல பேசாமல் தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு தப்பான முடிவுக்கு வந்துட்டார் அது தவறான முடிவு அது பிரச்சனைக்கான சரியான முடிவு இல்லை அதனால் ஒரு கஷ்டத்துலேருந்து தப்பிச்சு அதை விட பெரிய கஷ்டத்தில் தான் மாட்டிப்பா சந்திரமௌலீஸ்வரர் பிரசாதத்தை கொஞ்ச நாள் சாப்பிட்ருக்கார் இல்லையா அதனால் சாகிறதுக்கு முன்னாடி பெரியவாளை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் சாகலாம்னு நினச்சி காஞ்சிபுரம் வந்தார் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு எதுவுமே பேசாமல் நின்னார் உன்னோட அடுத்த ப்ரோக்ராம் என்ன பெரியவாளோடய திருவாக்கிலேருந்து டமால்னு வந்து விழுந்தது கேள்வி ப்ரோக்ராமா வாழ்க்கையோட விளிம்பில் நின்றுண்டிருக்கிற அந்த ஏழை என்ன பதில் சொல்வார் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னா அந்த தெய்வம் கிட்ட சொல்ல முடியும் மனசு முழுக்க துக்கம் அது பேச முடியாமல் தொண்டையை அடைச்சிது கண்கள்லேருந்து கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடித்து என்ன செய்யுதுன்னே தெரியல சாமி எங்கள் ஊருக்கு தான் போகணும் கண்ணீரை தொடச்சுட்டே பேசினார் நான் உனக்கு பஸ் சார்ஜ் தரேன் இப்படியே உன்னோட ஊருக்கு போகாத என்ன பண்ணு நேராக இங்கேருந்து மெட்ராஸ் போய் பாரிஸ் கார்னரில் இறங்கி அங்கேருந்து மறுபடியும் பஸ் பிடிச்சி உன்னோட ஊருக்கு போ அப்படின்னு அந்த மனுஷர் சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு உத்தரவை போட்டுட்டு கையில் பிரசாதம் கொடுத்து அனுப்பினார் மடத்தில் மெட்ராஸ்க்கு போகிறதுக்கு பஸ் சார்ஜ் கொடுத்தா அங்கிருந்தவாக்கிட்ட குழம்பிய முகத்தோட எங்கள் கிராமம் வேலூர் பக்கம் இருக்குது இங்கேருந்து நேரம் போனால் செலவும் கம்மி சாமியே மெட்ராஸ் போய் அப்புறம் எங்கள் ஊருக்கு போக சொல்கிறாருன்னு புரியல அப்படின்னு புலம்பின்ண்டே போனார் ஆனால் பெரியவா சொன்ன மாதிரியே கார்னரில் இறங்கிண்டு தன்னோட கிராமத்துக்கு போகிற பஸ்ஸை இருந்தார் என்னப்பா இவ்வளோ தூரம் எங்கே வந்த பார்த்து எத்தனை வருஷமாச்சு அப்படின்னு வாஞ்சையோடையும் நட்போடையும் ஒரு குரல் அவருக்கு இருந்து கேட்டது திரும்பி பார்த்தா இவரோட பால்ய சிநேகிதர் நின்னுட்டு இருந்தார் பாப்பா முதல்ல சாப்பிடலாம் எனக்கும் பசிக்கிறது ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் வயிறார வேண்டியதை வாங்கி கொடுத்து அவரோட பசியை போக்கினார் இப்போ சொல்லு எங்கே இருக்க என்ன பண்ணிட்டுருக்க எத்தனை குழந்தைகள் கேட்டது தான் தாமசம் உள்ளே பொங்கிண்டு வந்த அழுக தன்னோட பால்ய நண்பனோட அன்பான கேள்வியினால் வெடிச்சு செதறித்து தற்கொலை எண்ணம் உட்பட தன்னோட அவல நிலையை கொட்டி தீத்துட்டார் இதுக்கெல்லாம் மனசு ஒடிஞ்சு போலாமா கவலையை விடு உனக்கு வேண்டிய உதவியை நான் பண்ணுறேன் சின்னஞ்சிறு பிள்ளைங்களை தவிக்க விட்டுட்டு தற்கொலை அது இதனெல்லாம் நினைச்சு கூட பார்க்காத உன்னோட எல்லா கடனையும் நான் அடைச்சி தரேன் என் கூடவே வேலை செய்யறதா அப்படின்னு சொல்லிண்டு மறுபடியும் தன்னை அன்போடு அணைச்சுட்டு அந்த நண்பன்கிட்ட அவர் காஞ்சி சாமியை தான் பார்த்தார் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அப்போது வாசலில் ரத யாத்திரையாக வந்த பெரியவா விக்கிரகத்துக்கு தன்னோட கண்ணீரை காணிக்கையாக செலுத்தினார் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர